பள்ளியின் அருகில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உறங்கும் போது அல்லது வேறு காரணங்களால் வாங்கு காதில் உழலை, அவர் மீண்டும் பள்ளிக்கு வந்து வீட்டில் தொழுதால் பாங்கை காமத்து சொல்லி தான் தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாங்கை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் விரிவாக நம்ம விளக்கி இருக்கிறோம் ஏற்கனவே, அந்த வீடியோக்களை ஒன்றால் நீங்கள் போட்டுக்கிறோம், ஜாயின் பண்ணிடுறோம். கீழே வந்து வாங்க சொன்னோன்னே வீட்லேயும் சொல்லணுமான்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம். பள்ளிவாசலில் சொல்கிற பாங்கு அந்த பள்ளிவாசலுக்கு அந்த தொழுகைக்கு மட்டுமா அல்லது அந்த ஏரியாவுக்கு மட்டுமா, அதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிலை சொல்கிறேன். என்ன பதில் சொல்கிறேன், ரசுல்லா காலத்தில் ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தொழுது முடித்தவொடனே லேட்டாக வர்றாரு, தனியாக தொழுவு போகிறாரு. அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க, இவரோட யாராவது சேர்ந்து தொழுவுறீங்களா, அவருக்கு நன்மையை தர்மம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதன்படி சேர்ந்து தொழுகிறாங்க. அப்போ இவர் வந்து பாங்கு சொன்னாரா, பாங்கு சொல்லலை. அப்போ பாங்கு தொழுகைக்கு தான் பாங்கு என்று இருந்தால் இவரும் பாங்கு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இப்போ கூட நடைமுறையில் பள்ளிவாசலுக்கு நம்ம என்ன செய்கிறோம், லேட்டாவெல்லாம் போகத்தான் செய்கிறோம். போகும் பொழுது அங்கே ஒவ்வொரு தொழுகைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, வாங்க சொல்லி கொண்டிருக்க மாட்டோம், தொழுது தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன், வாங்க சொல்லியாச்சு. வாங்க சொல்லப்பட்டது அந்த பள்ளிக்கு மட்டும் இல்லை, அந்த பகுதிக்கு உள்ளது, அந்த தொழுகைக்கு மட்டும் இல்லைங்கிற நம்ம நிலைப்பாடாக இருக்குது என்கிற வகையில் நான் இதை சொல்லியிருந்தேன். இதை சொன்ன உடனே அங்கே டிஎன்டி உள்ள ஆளுக்கு நம்மளோட இருந்தாங்கல்ல, அவங்களே எதுவும் பார்க்கறது கிடையாது, ஏதாவது தலையாடிட்டு இருந்தாங்க விளங்குது. நம்ம ஜமாத்தில் என்ன நிலைப்பாடு, இதை பற்றி என்ன ஆய்வு செஞ்சுருக்கிறோம், என்ன முடிவு செஞ்சுருக்கிறோம், என்ன எழுதியிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம், எதை பற்றியுமே சிந்தனை இல்லை. அதெல்லாம் இரும மாடு சொல்ல முடியுது, ஒரு மணி நேரம் நோம்பு வாயில் வந்து சொல்கிறது. அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தை கலந்து பேசி ஆய்வு செஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமே, அது சரியாக தவறான்னு ஆய்வு செஞ்சு அது தவறு என்றால் அது விளக்கி விட்டு மறுக்கத்தை சொல்லணும். அப்படி இல்லாமல் இதை பார்த்த உடனே அவங்க நினைக்கிறாங்க, டிஎன்டிஜியில் இது நான் புதுசாக சொல்கிற மேலே இருக்குது, இவர் புதுசாக ஒன்று சொல்லி மாட்டிக்கிட்டாரு, நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம், இவர் இருக்குங்க வேண்டாங்கிறார்ல பாங்கு, நம்ம வேண்டும்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேடிக்கை என்ன தெரியுமா, இதுதான் எல்லாருடைய நிலையாகவும் இருந்தது. அதை கவனிக்கல, பயணித்திருக்கிறார்கள், ஏதோ சம்பளத்தை வாங்கணுமா போனோமான்னு பயணித்திருக்கிறார்களே தவிர, மார்க்கத்தில் என்னென்ன முடிவு எடுத்தோம் அதில் உள்ள தெளிவு ஒரு விவரம் இருக்கணுமா இல்லையா. அப்போ அந்த புஸ்தகத்தில் வந்து இன்னைக்கு அவங்களுடைய பேஜ்லேயும் இருக்கிற நம்ம பேஜ்லேயும் இருக்கிறது, அது என்னன்னு கேட்டால், இது வாசகத்தை படிக்கிறேன். இது என்ன வாசகம், அந்த டிஎன்டிஜி வெப்சைட்ல உள்ள ஒரு வாசகம், கேள்வி பதில். இதை சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாங்க சொல்லணும் என்பதை மேலோட்டம் பார்த்து அப்படிதான் தெரியும், சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளியில் ஜமாத் தொழுகை முடிந்த பின்னர் நாம் தாமதமாக சென்றால் அங்கே நாம் வாங்க சொல்ல தேவையில்லை. அப்பள்ளியில் முன்னரே சொல்லப்பட்ட வாங்க நமது தொழுகைக்கும் போதுமானதாகும். ஜமாத்தை தவற விட்டு தாமதமாக வந்த நபித்துளரை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள் அவருடன் இன்னொரு உரையை சேர்ந்துள்ளுமாறு கட்டளையிட்டார்கள், இன்னொரு பாங்கு சொல்லுமாறு கட்டளையிடவில்லை. இதுபோல் ஒரு பகுதியில் பாங்கு சொல்லப்பட்டால் அப்பகுதியில் உள்ளவர்கள் தாமதமாக தொழும்போது அல்லது வீட்டில் தொழும்போது மீண்டும் பாங்கு சொல்லும் அவசியம் இல்லை. அப்பகுதியில் பாங்கு சொல்லப்படாவிட்டால் வீட்டில் கடமையான தொழுகையை ஜமாத்தாக தொழுதாலும் தனியாக தொழுதாலும் வாங்கும் இக்காமத்தும் சொல்ல வேண்டும். இப்படிங்கிறது என்னது, நான் எழுதுனதா முன்னாடி உள்ளதா, முன்னாடி உள்ளது. அப்ப முன்னாடி உள்ள பதிலத்தான் நான் கரெக்டா இருக்க போய் திருப்பியும் சொல்றேன், இது கரெக்டான ஒரு பதில் என்ற காரணத்தினால். அவர்களுக்கு முன்னாடி இருந்து யாபத்தில் இல்லை, அந்த புஸ்தக ஆன்லைன்ல கேட்டா அந்த பதில் சொல்லுது. இவர் ஒரு நிர்வாகி சொல்றாரு, பத்துவா குழுவில் உள்ளவர் சொல்றாரு, அது கூடாது, பாங்க சொல்லத்தான் வேணும், தனியா தொழுதான் எது சரி. ஒரு விஷயம் முரணா இருந்தா நீ என்ன செய்யணும், இது பத்தி ஆய்வு செய்யணும் மசோரா கூட்டணியலா. அப்ப எவன் வேண்டாம் என்ன வேண்டாம் சொல்ல, அப்படி ஆயிட்டியா ஜமாத்து, இப்ப ஜமாத் என்னன்னு கேட்டா உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவார், மார்க்கத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்ல மாட்டார். ஏற்கனவே இதை பத்தி ஆய்வு செஞ்சிருக்கமா, பேசியிருக்கிறோமா, விவாதம் பண்ணியிருக்கிறோமா, ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறோமா, அதை போய் பார்க்க மாட்டார். இவருக்கு இப்ப என்ன செய்யுது, தவறு தவறும் பாரு. அப்ப ஏற்கனவே இது பேசி முடிவு எடுத்தாமே எல்லாரும் தானே பேசி முடிவு எடுத்தோம், எல்லாரும் நிலைப்பாட்டை கொண்டு அந்த பேஜில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி உள்ளது நீங்க மறுத்து பேசுறதுன்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பண்ணி இருந்தோம் அதுல எல்லாமே தப்பா போச்சு அப்படி நீங்க மசோரா பண்ணி இதை மாத்திட்டோம் சொல்லிட்டு தான் மாற்றுக்கிறது சொல்லணுமே தவிர, இப்ப நான் தெரியல அவங்க பேஜில் இருக்கிறது தெரியல, ஜமாத்து நிலைப்பாடு இதுதான் என்பது அவங்களுக்கு கீழே உள்ளவனுக்கு தெரியும், மேல உள்ளவனுக்கு தெரியல, கீழே உள்ளவனுக்கு தெரியுமா, ஜமாத்து நிலைப்பாடு என்னங்கிற கூட தெரியல. என்ன செய்ய பிஜே சொல்லிட்டாரு, இதை எப்படி மறுக்கிறது, வாங்க சொல்லணும்ன்றவோம் சொல்லிட்டீங்களா, இதுக்கு என்ன பதில்.